ஹலோ, ஹாய், வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஹோம் பில்ட் பண்ணுறது எப்படி, அதை அப்கிரேட் பண்ணுறது எப்படி. நிறைய பேர் இடையில ஸ்டக் ஆகிருப்பீங்க, அப்கிரேட் பண்ணுறப்ப என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? சரி, நம்ம பேசாமல் ஒரு அப்சா வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம் பட்டன் மேலே இப்போ புதுசாக வச்சுருக்கீங்கன்னா ஹோம் பட்டனை கிரியேட் பண்ணிங்க. இது என்னோடய ஐடி கிடையாது, ஃப்ரெண்டோட ஐடி. நான் ஜஸ்ட் சும்மா கிரியேட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்காண்டி சொல்கிறேன். புதுசாக வீடு கிரியேட் பண்ணாமல் இருக்கு உங்களுக்கு. இப்போ இங்கே வீடே இல்லை பார்த்தீங்களா. ஹோமை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் மை ஹோம் கொடுத்தோமா, இதுக்கு வந்து அக்ரி கொடுக்க சொல்லுவோம். அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போங்க. அந்த மாதிரி வீடியோலாம் வரும், அதெல்லாம் விட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க. 1200 பாயிண்ட் புதுசாக உள்ளே வந்தீங்கன்னா 1200 பாயிண்ட் தரான். ஓகேவா? இப்போ வந்து எடுத்தோடனே நமக்கு பில்டு மோடுன்னு கேட்குறான். பில்டு மோடுக்குள்ளே போயிட்டு என்டர் ஆகிட்டு ஃபர்னிச்சர் பிளாஸ்டர் வேஸ்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. என்டர் ஹோம் நம்மளை சும்மா பண்ண சொல்லுவாங்க, அதுபடி எல்லாம் செஞ்சுருங்க. சும்மா ஸ்டார்டிங்க்கு ஓகேவா? ஜஸ்ட் சும்மா பேருக்கு கொடுத்துட்டு இதை சேவ் பட்டன் மேலே இருப்பார், சேவ் கொடுத்துட்டு கிரியேட் பில்டிங் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. சும்மா கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து அந்த நான் பில்ட் மோடில் போய் பண்ணல, இந்த வரைக்கும் பாருங்க அப்படியே சேவ் ஆகிடுச்சா. இப்போ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்பர் மேலே ஒரு லெஃப்ட் சைடு கார்னரில் ஒன்றுன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராஸ்பெக்டி 10 கேட்குறான். ஓகேவா? 10 இருக்கணும் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் கலெக்ட் பண்ணிக்க, அதெல்லாம் பாயிண்ட் சொல்லுவோம். நேராக பில்டு மோடுக்குள்ளே போய்க்கோங்க. பில்டு மோடுக்குள்ளே போயிட்டு ப்ளூ பிரிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ப்ளூ பிரிண்ட்டை கிளிக் பண்ணி ரெக்கமெண்டடில் காட்டுவாங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பேப்பர் வே பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கலர் கலர் இதெல்லாம் த்ரீ பிளேயர்ஸுக்கு நான் சொல்கிறது. அஃபீஷியல் டெம்ப்ளேட்னு அவனே கொடுத்துருப்பான் லோ லெவலுக்கு. கைஸ், இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் நீங்கள் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு வால் வைக்கணும். வால் ஒன்று ரெண்டு மூணு நாலு, நம்மள்கிட்ட இல்லை அதனால வாங்கிக்குவோம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெவலுக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும். ஓகேவா? லெவலுக்கு மட்டும் ஓகேவா? நெக்ஸ்ட் டோர், ஒரு டோர் ஒன்று வைக்கிறோம் ஃபர்ஸ்ட் லெவல் காண்டி. மேலே ஃபிளாட் சர்ஃபேஸுக்கு ஸ்டார்டிங் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வாங்கிக்கணும். நீங்கள் நிறைய பாயிண்ட் இருக்கும் உங்கள்கிட்ட, பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுக்க வேண்டியதான் ஃபேஸ். இப்போ ஒரு வீடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடு முடிஞ்சோடனே நம்மகிட்ட மேலே போயிட்டு சேவ் பட்டன் இருக்கும், கிரியேட் பில்டிங் பட்டன். போயிட்டீங்கன்னா இப்படி உங்கள் வீடு வந்துடும். ஓகேவா? தென் இந்த வீடு வந்ததுக்கப்புறம் லெவல் அப்கிரேட் பண்ண சொல்லுவோம். அப்போ வீடு முடிச்சாச்சா, மேலே இந்த காட்டுது பாருங்கள், ஒன்றுக்கு பக்கத்தில் ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ்மெண்ட் அப்கிரேட் காட்டுது பாருங்க. 50 பாயிண்ட் சொல்கிறான். ப்ராஸ்பர்ட்டி 10னா நம்மளோட பில்டிங்கோட ப்ராஸ்பர்ட்டி இப்போ என்னன்னா 17, ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்குல்ல மேலே லெஃப்ட் சைடில். ஸோ நம்ம செகண்ட் லெவல் போகலாம். அப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணி அப்கிரேட் கொடுத்துருங்க.
அப்கிரேட் கொடுத்தோனையும் லெவல் டூ போயிடுச்சோம். இப்போ லெவல் த்ரீ, லெவல் த்ரீக்கு வந்து ப்ராஸ்பர்ட்டி 75 இருக்கணும். 75னா ஒன்றும் இல்லை, சொல்கிற கண்டிஷன் என்னென்னா ஒரு ஒரு லெவலுக்கும் இருங்க, செக் பண்ணுறேன், பில்டு மோடில் போய்க்கோங்க. ஒரு சில ஐட்டம்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி, ஃபர்னிச்சர் ஐட்டம் அதெல்லாம் இருக்கும், கொடுத்துருக்காம இருக்கு. ஒரு லைட் ஒன்று இருக்கா 12 பாயிண்ட், இது இது ப்ராஸ்பர்ட்டினா அதான் அந்த 12 பாயிண்ட் இருக்குப்பா. இது பெட்டு வந்து 2 பாயிண்ட், சீட்டு டேபிளு ஹெல்ப்பு மியூசிக் பிளேயரு இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. மெட்டீரியலில் பேப்பர் ஸ்டிக்கரு வால் ஸ்டிக்கரை ஒட்டிங்க. ஸ்ட்ரக்சர் வேறு வந்து என்ன இருக்கு, ஆ விண்டோ இருக்கு, இதை ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஒரு விண்டோ என்ன ஜன்னல் வச்சுருக்கோம், ஸ்வாப்னு கொடுத்தீங்கன்னா மாறி ஒரு விண்டோ. ஒரு வேற என்ன இருக்கு, ஸ்டாப்ஸ் மெட்டீரியல், இன்னொரு பெட் இருக்கு, இன்னொரு பெட் வேணா வச்சுருவோம். பெட்டு ஒரு டேபிள் ஒன்று, ஓகேவா? ஆ, அப்போ என்னென்ன பொருள்லாம் வைக்கணும்னோ இங்கே வைக்க வைக்க இங்கே ப்ராஸ்பர்ட்டி ஏறிக்கிட்டு இருக்கு பாருங்கள், லெஃப்ட் சைடில் மேலே 51னு. அதான் ப்ராஸ்பர்ட்டி ஒரு லெவலுக்கு மூணு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, ஒன்று ஸ்டோரி, இன்னொன்று வந்து ஸ்ட்ரக்சரு, ஃபர்னிச்சரு. இந்த இது ஒன்றும் இல்லை, பில்டு மோடுக்குள்ளே போயிட்டு உங்கள்கிட்ட இருக்க ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் வச்சிங்கன்னா வைக்க வைக்க உங்களுக்கு இங்கே பாயிண்ட் ஏறும், ஓகேவா? ப்ராஸ்பர்ட்டி பாயிண்ட்டு. ஒரு இப்போ ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் போனோன்னா அவன் வந்து தேர்ட் லெவலுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கான்னா 75 ப்ராஸ்பர்ட்டி பாயிண்ட் வேணும்னு சொல்லியிருக்கான். நம்மக்கிட்ட இப்போ 51 தான் ப்ராஸ்பர்ட்டி பாயிண்ட். ப்ராஸ்பர்ட்டி பாயிண்ட்னா இந்த இருக்கு பாருங்கள், ஸ்ட்ரக்சர். நம்ம இப்போ ஃப்ளோரு வாலு விண்டோ செவரு இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கானுங்க. மெட்டீரியல் இந்த இதுக்கும் ஒரு பாயிண்ட், 8 பாயிண்ட்டு. ஃபர்னிச்சர் நம்ம போட்ட ஃபர்னிச்சர் எல்லாத்துக்குமே பாயிண்ட், டோட்டலாக 51 பாயிண்ட் வச்சுருக்கோம். இப்போ தேர்ட் லெவல் போகணுன்னா 75 பாயிண்ட் நமக்கு வேணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைக்கணும். அதுலேயும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஸ்ட்ரக்சர்னால் 40னா 40க்குள்ளே தான் இருக்கணும், ஃபர்னிச்சர்னால் 25னா 25க்குள்ளே தான் இருக்கணும். இப்போ நம்ம 25 ஃபர்னிச்சர் வைக்கிற இடத்துல 4 ஃபர்னிச்சர் வச்சுருக்கோம். 8 ஸ்டோரி வந்து 8 இருக்கிற இடத்துல வந்து நம்ம 5 தான் வச்சுருக்கோம், அது பிரச்சனை இல்லை. இப்போ 75 பாயிண்ட் வர்ற மாதிரி நம்ம வைக்கணும். நம்ம கிட்ட இன்னும் 300 பாயிண்ட் இருக்கு. இப்போ ஷாப்பில் போயிட்டு ஏதாவது உங்கள் ஃபர்னிச்சரோ இப்போ எதோ கம்மி ரேட்டில் 300 பாயிண்ட்டுக்கு ஏதாவது கிடைக்கும். இல்லை இங்கேயே ஒரு லைட் ஒன்று இருக்குது பாருங்க, எக்ஸ்ட்ரா லைட்டு. இது ஒரு 12 பாயிண்ட்டு வச்சுட்டேன்னா 63 பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம 75 பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தான் வேணும், வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா வாங்கிக்கலாம். மெட்டீரியல் இல்லை, ஸ்ட்ரக்சரு வால், வாலே இன்னும் அஞ்சிருக்கே. வால் வேணா இன்னொன்று மேலே போட்டுருவோமா, வால் 1 2 சும்மா ஒரு இதுக்காண்டி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 65 பாயிண்ட் வந்துருச்சு, மேலே காட்டுது இந்த பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடில். இன்னும் ஒரு 15, இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் தேவை 75க்கு.
இப்போ நான் சொன்ன மாதிரி பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு இருக்கிற பாக்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு வாங்கி இந்த மாதிரி ஒரு வச்சு வீடு கட்டிட்டீங்கன்னா, வீடு கட்டினதுக்கப்புறம் இப்போ பாயிண்ட் வந்து அப்கிரேடு நம்பர் டூவை கிளிக், அடுத்த லெவல் போகணுன்னா டூவை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ப்ராஸ்பர்ட்டி 75 பாயிண்ட் கேட்குறான். ஓகேவா, 75 பாயிண்ட் வேணும்னா அதுக்கு நம்ம வந்து வாங்கணும். நம்மகிட்ட இருக்கிறது 49 பாயிண்ட் தான் இருக்குது மேலே. ப்ராஸ்பர்ட்டி இந்த இருக்குது, காட்டுது பாருங்கள், 49 பாயிண்ட் தான் இருக்குது. இந்த ப்ராஸ்பர்ட்டிங்கிறது எப்படின்னா, இது மூணு இது கண்டிஷன், ஸ்ட்ரக்சரல் ஆப்ஜெக்ட்டு, ஃபர்னிச்சரு, அதர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ப்ராஸ்பர்ட்டி பாயிண்ட்டு. ஸ்ட்ரக்சரல் ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த இது செவரு கதவு இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ஆப்ஜெக்ட்டு. ஓகேவா, ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த பெட்டு, டிவி, மியூசிக் பிளேயரு, இந்த அது மாதிரி உள்ளது. ஸோ இதை தான் நம்ம வாங்கி ஒன்று ஒன்றா வீட்டுக்குள்ளே வைக்கணும். இப்போ பில்டு மோடுக்குள்ளே போயிட்டு ஒரு சிலதெல்லாம் நீங்கள் உங்கள் இதுலவே இருக்கும், அப்போ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கணும். ஃபர்னிச்சர் போயிட்டேன்னா இங்கே பாருங்கள், லேம்ப் ஒன்று இருக்குது, லேம்புக்கு 12 பாயிண்ட்டு. இந்த 12 பாயிண்ட்டை இந்த இடத்துல வச்சு ஒன்று வச்சுட்டேன், வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். 12 பாயிண்ட் ஆட் பண்ணோன்னே அங்கே 61 பாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். தென் டேபிள் 2 பாயிண்ட் இருக்குது, ஒரு டேபிள் ஒன்று வச்சுருவோம், வச்சாச்சு டேபிள். ஓகே, வேறு என்ன இருக்குது ஃபர்னிச்சரில், ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, வாங்கிக்கலாம். இல்லைனாலும் நம்மள்ட்ட அந்த பாயிண்ட்ஸை வச்சு வாங்கிக்கலாம். ஸ்ட்ரக்சரில் இப்போ ஸ்ட்ரக்சரில் போயிட்டு வால் இருக்குது, வாலில் நம்மள்ட்ட இன்னொரு 5 இருக்குது, ஒரு வாலுக்கு 1 பாயிண்ட்டு. இப்போ இங்கே ஒரு வால் போட்டுருவோம், இங்கே ஒரு வால் போட்டுருவோம். ஓகேவா, ஓகே, இதை மூவ் பண்ணிக்கும். ஒரு சென்டரா ஒரு வால் போட்டுருவோம், தேவை இங்க ஒரு டோர் போட்டுருவோமா, அங்க ஒரு டோர் போட்டாச்சு, டோர்ல இருக்கும் ஒரு டோர், இங்க ஒரு டோர் போட்டு வந்து நம்ம 67 பாயிண்ட் எடுத்தாச்சு. இன்னும் நமக்கு 75 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தேவை, 3 ஒரு 8 பாயிண்ட் தான் தேவை. இந்த 8 பாயிண்ட்டுக்கு நம்மகிட்ட இருக்கிறது 300 பாயிண்ட்ஸ் இருக்குது. 300 பாயிண்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 8 பாயிண்ட் வர மாதிரி வாங்கணும். ஸ்டார்ஸ் 2 பாயிண்ட் வைக்கலாம். இதில் ஸ்டார்ஸ் ஒன்று வைப்போம், இதை உடச்சி விட்டு ஸ்டார்ஸ் ஒன்று வச்சுட்டு மேல இங்க இருக்கிற வாழை எல்லாத்தையும் வச்சு விட்டுருங்க. 1, 2, 3 வால்ஸ் வச்சாச்சு. விண்டோஸ் இருக்குதா, இல்ல ஸ்டிக்கர் இருக்கு, ஸ்டிக்கர் வேணா வச்சிருவோம். 1, 2 ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியாச்சு. பர்னிச்சர் இதெல்லாம் எதுவுமே இல்லை. பெட்டு, சீட்டு, செல்ஃபு, டாப், இதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த ரூஃப் இதில் இதில் ஒன்று இருக்குது, இதை தூக்கி ஒன்று மேலே வச்சிடும். தேவையான ஐட்டம் எல்லாமே வச்சாச்சு. இப்போ இந்த வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, 74 பாயிண்ட் காட்டுதா, இப்போ இன்னும் 1 பாயிண்ட் தேவை. அப்போ 1 பாயிண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதிலே இன்னொன்று வாங்கிடுவோம் வாலில். இந்த வால் 1 பாயிண்ட் தானே, வாங்கிக்கும். 100 வால் வந்துருச்சா, இப்போ 75 ஆகிடுச்சு. நமக்கு இங்கே காட்டலை, ஏன் காட்டலைன்னா ஜஸ்ட்டு இங்கே சேவ் பண்ணிவிட்டு கிரியேட் பில்டிங் கொடுக்கணும். கிரியேட் பில்டிங் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்படி காட்டுதா, 68 பாயிண்ட் காட்டுது. பில்டு மோட்ல போய்க்கங்க,
டூ ஸ்டே ஹோம் ஸ்டைல், எந்த மாதிரி ஹோம் ஸ்டைல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதையே கொடுத்துக்கலாம். இது வந்து இன்பில்ட்டாகவே அவனே கொடுக்கறது. லெவல் டூ அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அதுவே வந்துருச்சு. எப்படி பாயிண்ட் வந்துச்சு என்னன்னா தெரியல. இந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு இப்படி காட்டுனுச்சு. ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது சேவ் பண்ணிவிட்டு இங்கிட்ட 75 பாயிண்ட் வர மாதிரி வந்துட்டு வெளில வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனே பாயிண்ட் தரான். 5000 பாயிண்ட்டு, 373, இது எல்லாமே வந்துடுது. சேவ் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்து. பில்டிங் அப்ரூவ் ஆயிடுச்சா, ஸ்டார்டிங் லெவல் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சும்மா பேருக்கு கட்டிக்கிட்டு இருங்க, கட்டி முடிச்சு சேவ் கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க. அவங்க பிஜிஎம்ஐ காரணம் ஆட்டோமேட்டிக்காக வீடு கட்டுறதை பார்த்துட்டு இந்தாங்கடா வச்சுங்கடான்னு சொல்லி 5000 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதை வச்சு ஃபர்தராக ஃபியூச்சரில் வீடு அப்கிரேட் பண்ணிக்கணும். இப்போ நம்மள்ட்ட வந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னா 5000 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா லெவல் டூவை கிளிக் பண்ணிவிட்டு அப்கிரேட் டூ லெவல் 8 வரீங்கன்னு கீழே காட்டுது பாருங்கள். புரியுதா? இப்போ லெவல் நான் லெவல் நம்பர் டூவை கிளிக் பண்ணுறேன். மேனேஜ்மெண்ட் கீழே அப்கிரேட் டூ லெவல் 8ன்னு காட்டுது. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அப்கிரேடுக்கு எவ்வளோ 1530 பாயிண்ட்டு கேட்குது. இதை கொடுத்தேன்னா எனக்கு வந்து அங்கே ப்ராஸ்பெக்டிவ் பாயிண்ட் நல்லா பார்த்துங்க, 373 இருக்குது. சரியா, இப்போ டைரெக்டாக லெவல் 8 பண்ணுறேன். அப்கிரேட் டூ லெவல் 8, லெவல் 8 பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஹோம் லெவல் 15 யூ மஸ்ட் கோ ஹோம் மேனேஜ்மெண்ட் டு கீப் லெவலிங் அப். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. மரம் வைக்க சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை கைஸ், அந்த புறா வந்து புறாக்கு வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி இதை வாங்கி வச்சிங்கன்னா புறா நிற்கும். அந்த புறா போய் சும்மா ரேண்டமாக மெசேஜ் பண்ணும். விசாட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விசாட்டில் இப்படி தான் முன்னாடியே கடலில் தூக்கி போடுற மாதிரி ஸ்டார்டிங்கில் சைனாக்காரன் விட்டுருந்தான். அதை வந்து இங்கே கொஞ்சம் அப்படியே மாற்றி நம்ம கேமில் உள்ளவங்களுக்கு யாருக்கு வேணாலும் போகும் மெசேஜ். ரேண்டமாக ஏதாவது எது என்ன வேணாலும் அனுப்பலாம், உங்கள் சாய்ஸ். ஓகே, இது மியூசிக். நம்ம மியூசிக் பிளேயர் வாங்கி வச்சுட்டு இதில் ப்ளே கொடுத்தோம்னா மியூசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓடும். அதுக்கு நம்ம ஆடியோ ஆன் பண்ணியிருக்கணும். ஹோம் 3 வந்து அந்த தண்ணி ஊற்றுறது இதெல்லாம் இருக்குது. அதுதான் அந்த கைடன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு அது பலதராக நான் பண்ணி காட்டுறேன் எல்லாமே. இது ஈவெண்ட்டு, இப்போ வந்த ஈவெண்ட்டு ஸ்னோபால் ஈவெண்ட்டு, இதுவும் இங்கே தான் இருக்குது. இப்போ ஹோம் அப்கிரேட் பண்ணியாச்சா, கோ கொடுத்துருங்க. ஹோம் கொடுத்து கோ கொடுத்தோன்னையும் அவனே காட்டுறான் பாருங்க, ரெக்கமெண்டட் அஃபிஷியல். இது மாதிரி இந்த பிரிண்ட்டு இதெல்லாம் ப்ளூ பிரிண்ட்டு, ஏற்கனவே நம்ம பசங்க யாராவது கிரியேட் பண்ணி விட்டுருப்பானுங்க. அது வேணும்னா உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். நம்ம ஆளுங்க டிசைன் டிசைனாக செலவு பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ நான் அப்போ தான் வாங்கணும்னு நான் வச்சுக்கலன்னு வச்சுங்களேன். இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஓவர் ரைட்னு கொடுத்தன்னா பில்டிங் வந்துடும். இந்த மாதிரி அவன் காட்டும். ஆனால் இங்கே நான் கிரியேட் பில்டிங் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா பாருங்கள், எவ்வளோ கேட்குறான் பாருங்கள், 30400 பாயிண்ட்டு இந்த ஹோம் பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி. அதுக்கு பதிலாக யூசி கொடுங்க 36000 யூசின்னு. இது நமக்கு சரிப்பட்டு வராது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் வித்தவுட் சேவிங் கொடுத்துருங்க. வெளில வந்துடுங்க. இப்போ நார்மலாக வீட்டுக்கு வந்தாச்சா, இப்போ நம்ம லெவல் 5க்கு அப்புறம் அவன் ரிவார்டு தரான். அதான் அந்த வீடு. நீங்கள் லெவல் 5 வரை அப்கிரேட் பண்ணதுக்கு தான் இந்த வீட்டோட ரிவார்டு. நான் வந்து இதை கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் உள்ள எல்லா ஐட்டமுமே தரானுங்க, உங்களுக்கு எது வேணுமோ கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன், ஓகேவா. லெவல் 8க்கு போனதுக்கு அதுக்கும் நான் அப்கிரேட் பண்ணதுக்காண்டி இதெல்லாம் கொடுக்குறான் எனக்கு. ஓப்பன் கொடுத்து எல்லாத்தையும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுங்க.